ஹாய் விவாஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் விதைக்குள் இயற்கை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்குமே பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோன்னு சொன்னோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்டில் மாடித்தோட்டத்துக்காக மானிய விலையில் வந்து தோட்டம் அமைக்கிறதுக்கு நிறைய கிட்டுங்க தராங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் நார் பையை அது மட்டும் இல்லாமல் உயிர் உரங்கள் பெஸ்டிசைடு அதாவது ஆயில் எல்லாமே நம்மளுக்கு தராங்க ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய விலை பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்து ரூபா மட்டும்தான் இதோட ஒரிஜினல் ரேட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லியிருக்காங்க அதாவது எயிட் ஃபிஃப்டி நம்மளுக்கு கவர்மெண்டில் மானியத்தில் வந்து ஃபைவ் டென் ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்கிது இதில் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னூற்றி நாற்பது ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுது மற்ற தனியாக நர்சரியிலையோ இல்லை வெளியே எங்கேயாவது வாங்கினோதாக இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது ரூபா ப்ராஃபிட் ஆகுது ஸோ கண்டிப்பாக இதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் பார்த்தோம் இந்த மாதிரி ஆறு வகையான விதைகள் தராங்க அவங்களே சுரக்கா விதை தக்காளி கொத்தவரை பூசணி இது பார்த்தீங்கன்னா முருங்கை பின்னாடி வந்து வெண்டைக்காய் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வித இல்லை எல்லாமே கலந்தே கூட கொடுக்குறாங்க அவங்க உயிர் உரங்கள் பார்த்திங்கன்னா சூடமோனஸ் நூறு கிராம் இருக்குது இது இது சூடமோனஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கெட் தராங்க ஏன்னு கேட்டதுக்கு ட்ரைகோடர்மா விரடி வந்து இல்லை இப்போ ஸ்டாக் இல்லாததுனால நம்மளுக்கு சூடமோனஸ் தராங்க இங்கே பாருங்கள் ரெண்டு பேக்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசோஸ் பைரிலம் இது ஒரு இரநூறு கிராம் இருக்குது இது எப்படி யூஸ் பண்ண யூஸ் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட நம்மளுக்கு பின்னாடி அங்கே கொடுத்துருக்காங்க நம்ம அதை பார்த்து எவ்வளோ தேவையோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பாஸ்போ பேக்டீரியா இது கூட ஒரு இரநூறு கிராம் அவங்க தராங்க இது எல்லாமே நம்ம மண்ணோடு சேர்த்து கலந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா தைப்பட்ட ஆரம்பித்தாச்சு கண்டிப்பாக நம்ம தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கொக்கோ பிட் ரெண்டு கிலோ இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம தண்ணி ஊற்றி அது எப்படி இருக்குது எப் எவ்வளோ வருதுன்றதையும் நம்ம செக் பண்ணிடலாம் இது சென்னையில் நிறைய இடத்துல கிடைக்குது இது எங்கே கிடைக்குதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து சென்னையில் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மாதாவரத்தில் வாங்கினேன் இப்போ பாருங்கள் இதுதான் அரசு தோட்டைக்கலை பண்ணின்ட்டு மாதாவரத்தில் இருக்குது நான் இங்கே தான் போய் வாங்கினேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே கிட்ட கிடைக்கிறதும் இல்லாமல் நம்மளுக்கு செடிங்களும் கம்மி ரேட்டுக்கே கிடைக்கிது நிறைய குரோட்டோன்ஸ் வகைகளும் சரி பாரிஜாதம் அந்த மாதிரி செடிங்களாம் கூட ரொம்பவே விலை கம்மியாகவே தராங்க நம்மளுக்கு மானியத்தில் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் உள்ள என்ட்ரன்ஸு இங்கே பார்த்தீங்களா ஷேட் நெட் போட்டு இவங்களே அந்த செடிங்களை உற்பத்தி பண்ணி இது ஃபுல்லாக இங்கே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு விற்கிறதுக்கான செடிங்கள் தான் மானிய விலையிலேயே நம்மளுக்கு கொடுக்குறாங்க செடிங்க கூட இந்த ஆஃபீஸில் தான் நம்மளுக்கு மானிய கிட்டு கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயும் இருக்குது இதை ஒட்டின மாதிரி பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அங்கேயும் கொடுக்குறாங்க மானியம் ஸோ கண்டிப்பாக நம்ம இதை வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மானியத்துக்கு அந்த கிட்டு வாங்க போகும்போது கண்டிப்பாக நம்மளோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஆதார் கார்டுக்கு வந்து ரெண்டு கிட்டு தான் தராங்க அதுக்கு மேலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ஸ்கூட்டி வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்கூட்டிலே ரெண்டு கிட்ட தாராளமாக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த பீட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி ஊறிடுச்சு இது கூட தான் நம்ம மண் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த உயிர் உரங்கள் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணி வைக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடணும் அதே மாதிரி நான் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே க்ரோ பேக்கில் ஹோல்ஸ் போட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும் போது ஃபுல்லாக எல்லாமே தண்ணியே கீழே போயிடுச்சு நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க ஹோல்ஸ் வந்து அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஹோல்ஸ் போடுங்க இந்த மாதிரி ஒரு நாலு இடத்துல ஹோல்ஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இது ரொம்பவே வெயிட் கம்மி நம்மளுக்கு மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிட்ட பிறகு மண் இந்த மாதிரி உயிர் உரங்கள் எல்லாமே கலந்து வச்சிடலாம் அதில் செவன் டேஸ் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உயிர் உரங்கள் கலந்து எந்த செடியும் வைக்கக்கூடாது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நிறையா அதுக்குள்ளே மண்புழுங்கள் அந்த உயிர் உரங்கள் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூத்தை பூக்கள் காஸ்மோசஸ் இது வந்து நிறைய கலர்ஸில் நான் வாங்கினேன் அந்த சீட் போட்டதில் தான் இப்போ ரெண்டு கலர் வந்திருக்கு இது பாருங்கள் சம்பங்கி சம்பங்கி மட்டும் இல்லாமல் நிறைய ரோஸஸ் பூத்துருக்கு எல்லாமே என்ன ஆகிடுச்சுன்னா ரோஸ் கலர் ஃபுல்லாக ஒயிட்டாகிடுச்சி ஸோ நம்ம கலர் நிறைய கலர் இனிமேல் தான் நம்ம வாங்க வாங்கி வைக்க ஆரம்பிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பட்டத்தில் நம்ம என்னென்ன விதைகள் விதைக்கலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைப்பட்டமும் சரி ஆடிப்பட்டமும் சரி ரொம்பவே பயன் தருங்க இதில் ஆடிப்பட்டம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் நல்லா மழை பெய்யும் ஸோ நம்ம தண்ணி நிறைய ஊற்றணுன்ற அவசியம் இருக்காது அந்த மலையிலே நல்ல செடிங்கள்லாம் நல்லா வளர்ந்து நல்ல காய்கள்லாம் தரும் ஆடிப்பட்டம் ஓரளவுக்கு நல்லா வந்துடும் ஆனால் தை பட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சவாலாகவே இருக்கும் ரொம்பவே அது ஏன்னால் வெயில் வந்து சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடும் பிப்ரவரி எண்டில் இல்லை மார்ச்சில் வெயில் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் செடிங்க வந்து கஷ்டப்பட்டு வளர ஆரம்பிக்கும் இருந்தாலுமே நம்ம தைப்பட்டத்தில் வந்து என்னென்ன செடிங்க வளர்க்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் மிளகாய் செடி கத்திரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் கொத்தவரை முள்ளங்கி இது எல்லாமே தைப்பட்டத்தில் வளருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பட்டத்தில் கீரைங்க எல்லா வகையான கீரையுமே நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் கீரை ஒரு நல்ல பயன் தரும் கொடிக்காய்கள் பார்த்திங்கன்னா சுரக்காய் பாவக்காய் பீர்க்கங்காய் புடலங்கா இது எல்லாமே நல்ல விளைச்சல் தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் நம்மளுக்கு ரொம்பவே பயன் தரது வந்து தர்பூசணி முலாம்பழம் அப்புறம் குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக தாமதம் பண்ணாமல் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருங்க நீங்கள் நூக்கள் பீட்ரூட் கேப்சிகம் இந்த வகையான செடிகளும் ஆரம்பிக்கலாம் ஆனால் இதுக்கெலாம் கொஞ்சம் பராமரிப்பு அதிகமாகவே தேவைப்படுவோங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தைப்பட்டத்தில் என்னென்ன விதைகள் விதைக்கலான்றதை பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் தோட்டத்துக்கு அரசு தர மானியங்களையும் நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க இந்த அரசு தர மானியத்தை பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்